மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நீட் நுழைவுத் தேர்வு என்பது தமிழகம் போன்ற மாநிலங்களை கடுமையாக பாதிக்கிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3000-க்கு மேற்பட்ட எம்பிபிஎஸ் படிப்புக்கு இடம் இருக்கிறது. அனைத்தும் 3000-க்கு மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் நீட் தேர்வு என்று வருகிற போது தமிழகத்தை சார்ந்த கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்கள் அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு என்பது எழுதுவது என்பது பொருத்தமாக இருக்காது. இப்பின்னணியில் மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்துள்ளது. மத்திய நீட் நுழைவுத் தேர்வுக்கு விதிவிலக்காக ஒரு மாற்று ஆலோசனையை சட்டம் என்பது மசோதா முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு வரவேற்கிறது. மருத்துவ கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் இடங்களுக்கு 85% தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தமிழக அரசு மாணவர் சேர்க்கை குறித்து முடிவு செய்யும் என்ற அந்த சட்டம் வரவேற்கத்தக்கது. அதை போலவே எம்டிஎம்எஸ் போன்ற அந்த பிஜி அந்த வகுப்புகளுக்கு இடங்களுக்கு 50% மத்திய அரசுடைய நீட் தேர்வுக்கு அதற்குள் செல்வதற்கு பதிலாக அந்த எம்டிஎம்எஸ் அந்த இடங்களிலும் மாநிலத்திற்கு 85% மாநில அரசினுடைய மாணவர் சேர்க்கை முறைப்படி கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். மூன்றாவதாக, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் என்பது எம்டிஎம்எஸ் முடித்த பிறகு மீண்டும் அதற்கு மேலாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் டிஎம் எம்சிஹெச் போன்ற அந்த பிரிவுகள் என்பது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. கிட்டத்தட்ட 161 இடங்கள் என்பது தமிழகத்தில் உள்ளது. இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் சம்பந்தமாக மாநில அரசு கொண்டு வந்துள்ள அந்த சட்ட திருத்தத்தில் ஏதுமில்லை. எம்பிபிஎஸ்ஐ போல எம்டிஎம்எஸ்ஐ போல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் அந்த இடங்களுக்கும் நீட்டு தேர்விலிருந்து விதிவிலக்கு பெறக்கூடிய அடிப்படையில் மாநில அரசாங்கம் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம்.